அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வரும். ஸோ நிறைய பேர் வந்து நியூ வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 59 ரூபீஸ்லேருந்து 599 வரலாம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஷேர் மார்க்கெட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பிஜிசியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ நேற்று லைவில் வந்திருந்தேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அதிகபட்சம் வந்து ஒரு $55,000 வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 58 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கு கீழே போச்சுன்னா 55 போகும் அப்படின்ட்டு. ஸோ 55 போயிட்டு திருப்பி வந்து ஒரு அப் மூமெண்ட் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது முக்கியமாக சொல்கிறேன். இப்போது கண்டிப்பாக வந்து ஒரு பேனிக் ஆகிருப்பீங்க, மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு அப்படின்றது மாதிரி. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். என்ன பண்ணுங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் போட்ட ஒரு ப்ராஃபிட் ஒரு அசல் இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா ஒரு 50% சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்டில் சேல்ஸ் பண்ண வேணாம். ப்ராஃபிட்லேயோ இல்லை நீங்கள் வாங்கின ரேஞ்ச்லேயோ இருக்கும்போது 50% பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கண்டினியூவாக வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு $12,000-$14,000 வரலும் உங்களுக்கு இறங்கியிருக்கு. ஓகேயா? 63 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 55 வரலும். ஓகேயா? ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்போது இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னா திருப்பியும் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இருக்குது. நீங்கள் 1 week கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அப் ட்ரெண்ட் மூமெண்ட்லேருந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட்டு தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ ஆகிட்டுருக்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் தான், ரொம்ப வந்து கண்டினியூவாக இன்னும் ஆகலை. எப்போ நமக்கு வந்து இன்னும் கண்டினியூவான அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்றத நினைக்கிறோன்னா ஒரு $67,000 மேலே போனால் தான் இதுக்கப்புறம் வந்து அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டு. ஓகேயா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதுக்கு மேலே கான்ஃபிடெண்ட்டாக வாங்கலாம். ஸோ இந்த டைமில் வாங்குறதுல நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ ஒரு ப்ராஃபிட், இப்போ நல்ல டவுனாக ஏறிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அப்பப்போ ஒரு ப்ராஃபிட் எடுத்து வச்சுக்கணும். லாங் டைம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான காயின்ஸும் பெரிய லெவலில் வாங்கி வைக்காதீங்க இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில். ஓகேயா? ஸோ அப்படி நம்ம வாங்கி வச்சாலும் டவுன் ட்ரெண்டு வரும்போது அது லாஸில் போகும். ஸோ எந்த மாதிரியான காயின் வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மீமி காயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 காயின் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு அந்த 4-5 காயின் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட் ஐஓ எக்ஸ்சேஞ்சு. ஓகே, இந்த கேட் ஐஓ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி, இது வந்து ட்ரானோட ஓன் ப்ராஜெக்ட்டு. ஸோ ட்ரான் வந்து அவங்களோட ஓன் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் இந்த என்எஃப்டி வாங்கலாம். நான் சில இது காயின்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்கில்லுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அந்த ஸ்கில்லும் வந்து நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இன்ட்ராடேவும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10-20% வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த வாலாலிட்டி வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ தாராளமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $11. ஓகேயா? ஸோ இப்போ $11 $11-$12 இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த காயின் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சிலேருந்து ஓப்பனில் இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங் வரும்போது $125 ஓப்பனிங்கில் வந்த காயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பை, இந்த $11ன்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்குது. $11-$15, $20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேஷனில் இருக்கிறதுல கேட் ஐஓ மேக்ஸிமம் கேட் ஐஓ யூஸ் பண்ணிக்கோ, உங்களுக்கு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி பை மூமெண்ட்டில் இருக்கா செல் மூமெண்ட்டில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேறு என்ன காயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேபி டோஜி. பேபி டோஜி, ஸோ என்எஃப்டி, பேபி டோஜி, ஸ்கில்லு. ஓகே, அதுக்கப்புறம் பேபி டோஜி வந்து எந்த ரேஞ்சில் வாங்கலன்னா இப்போ இதில் இருக்குது 2.9 இந்த மாதிரி ரேஞ்சு போயிட்டுருக்கு. 2.8 அந்த மூமெண்ட்டில் தாராளமாக நம்ம வாங்கி வைக்கலாம். ஓகேயா? ஸோ பேபி டோஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் நல்லாவே இருக்கும். கரெக்டான ரேஞ்ச் நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-10% ஒரே நாளில் கூட எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஷ்யூ இன்னொன்று சொல்லி ஒரு காயின் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்கிற காயின் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எதுக்காக இந்த பர்டிகுலரான ஒரு மீமி காயின்ஸ்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான காயின். ஓரளவுக்கு மார்க்கெட் இன்கேஸ் நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து இறங்கினாலும் கூட உங்களுக்கு வந்து ஹைக் ஆகும். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ பிடிசி வந்து நமக்கு ஒரு கண்டினியூவான ஒரு டவுன் ட்ரெண்டு வந்தாலும் கூட இந்த காயின்லாம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மீமி காயின்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஃபோக்கஸ் வந்து மக்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, கேட் ஐஓவில் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், கேட் ஐஓவில் எப்படி ஜாயின் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இதுலேயும் லிங்க் இருக்கும், அது தேவைப்பட்டதுன்னா வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேயா? அடுத்து
ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ரெக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து கொடுத்துருக்காங்க, பை பிட்காயின் அட் ஜீரோ ஃபீஸ், பே ஜீரோ ட்ரேடிங் இன் பிடிசி பார் ஐஎன்ஆர். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பிடிசி பார் ஐஎன்ஆர் இதுக்கு மட்டும்தான் ஜீரோ ஃபீஸு. எது வரலன்னா டில் 30th நவம்பர். ஸோ நவம்பர் இன்னொரு 11 நாள் இருக்குது. 11 நாள் வந்து நீங்கள் பிடிசியில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பேர் போனோன்னா பிடிசி, அது உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகேயா? ஸோ பிடிசி, இதில் பிடிசிலேயே நிறைய பேர் இருக்குது, அதாவது நிறையன்றது அது ரெண்டு பேர் இருக்குது, யூஎஸ்டிடி இருக்குது. நீங்கள் வந்து பிடிசி ஐஎன்ஆர் பேர் தான் வந்து போனோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பிடிசி போகிற மூமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா பை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த சார்ஜும் வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து வேறு என்னென்ன காயின் வந்து இப்போ இருக்கிற ரேட்டில் வாங்கலாம் அப்படின்றது முக்கியமாக சில காயின்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், டபிள்யூஆர்எக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். டபிள்யூஆர்எக்ஸ் வந்து ஒரு 96 ரூபாயில் இருந்து டோஜி 19 ரூபா. ஸோ ஆல்ரெடி நிறைய நீங்கள் அதிகமான ரேட்டில் வந்ததுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாங்கின ரேட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அசல் வந்து ப்ளஸ் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஸோ ஒரு 50% ஆகுது தயவு செஞ்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டு கொஞ்சம் வந்தாலும் ஒரு அசல் கிட்ட வந்தாலும் வச்சுக்கோங்க. எப்பயுமே 50% மட்டும் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் 100,000 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மட்டும் காயின் இருக்க மாதிரி பாருங்கள். அந்த 50,000 ரூபா வந்து இன்கேஸ் மார்க்கெட் ரொம்ப ஏதாவது க்ராஷ் ஆச்சுன்னா மட்டும் வாங்கிட்டு திருப்பி ரெக்கவரி ஆகும் போது நீங்கள் கரெக்டாக வாங்கினீங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் வாங்கின ரேட்டுக்கிட்டேயோ வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும். சிடிஎஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்குள்ளே இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி சிஓடிஐ காயின், கொட்டி காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த காயின் இப்போவும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கினா கூட கொஞ்சம் ஒரு மார்க்கெட் இன்னும் ஒரு 2,000-3,000 டாலரும் போச்சுன்னா கூட ஒரு 38 ரூபா 40 ரூபா அந்த மாதிரிலாம் வரும். ஓகேயா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எம்டிஎக்ஸ் ரொம்ப நாளாகவே டவுனில் தான் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சடன் பீக் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ரேட்டில் கொஞ்சம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா சில காயின்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு டவுன் ஆகிட்டுருக்கு. டவுனாக இருக்க இந்த டைம்லேயே வந்து இந்த மானா காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு காயின் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்தது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரிலாம் சில நேரத்தில் நடக்கும். ஓகேயா? ஸோ அந்த டைம்லலாம் நம்ம சேல்ஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, அப்படியே விட்டோம்னா திருப்பி வந்து டவுன் ஆகிடும். ஸோ எப்பயும் வந்து கொஞ்சம் கால்குலேட்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், பேனிக் ஆகி பேனிக் சேல்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக முடிஞ்ச ஆவரேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டு ஃபஸ்ட்டு போடாதீங்க. எமர்ஜென்சி நீங்கள் ஃபண்டு போடாமல் இருந்தாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம உதாரணத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நான் ரெகுலராக சொல்கிற விஷயந்தான், ஒரு வாங்கி ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு வாரத்துலையோ இல்லை 10 நாள்லையோ இல்லை கிரெடிட் கார்டிலேருந்து நம்ம ஃபண்டு எடுத்து இதில் நம்ம போட்டிருப்போம், 30 நாள் டைம் இருக்கும் அதுக்குள்ளே எடுத்தாகணும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த மாதிரி இருக்க ஃபண்டு போடணும். ஒரு 10,000 ரூபானாலும் ஒரு 4 காயினை வாங்கி வைக்கணும், ஒரே பர்டிகுலர் காயினில் போயிட்டு எடுத்து போடக்கூடாது. ஏன்னா ஒரு காயின் லாக் ஆச்சுனாலும் இன்னொரு காயின் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேயா? ஸோ பிடிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டான ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லை. ஓகேயா? ஸோ மேட்டிக்லாம் வந்து இந்த ரேட்டுக்கும் வாங்கலாம், மேபி இன்னும் கொஞ்சம் இப்போ டவுன்லேருந்து கொஞ்சம் அப் ஆகிட்டுருக்குல்ல, ஸோ திருப்பியும் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆவரேஜ் பண்ணி நீங்கள் போட்ட காசோ இல்லை அசலோ வந்தது ஒரு பாதியாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மூமெண்ட்டு எப்படி அப் மூமெண்ட்டாக போகுதா இல்லை டவுன் ஆகுதா, ஸோ டவுன் ஆனால் எவ்வளோ வரலாம் டவுன் ஆகுனது பார்த்துட்டு ஃபர்தராக வாங்கி வைக்கிறது ரொம்பவே பெட்டர். இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டை எவ்வளோ வந்து ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு இன்ட்ராடே மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு கூட, இன்ட்ராடேன்றது ஒரு 1-2 டேஸ் வச்சாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி ஷிப்பை பற்றி சொல்லிடுறேன். ஷிப் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட்லேருந்து சடன் ஒரு அப் கொடுத்தது, இது பாருங்கள் இந்த மாதிரி அப் கொடுத்தது. ஸோ 0.0034 இந்த ரேஞ்சிலாம் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ அப்படின்னு பெய்டு மெம்பர்ஷிப்லேயும் சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்க எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க தெரில. ஸோ இந்த டைமில் நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே ஒரு 10% இல்லை ஒரு 15%ன்ற மாதிரி கிடைக்கும். இப்போ மார்க்கெட் திருப்பியும் டவுன் ஆச்சுன்னா திருப்பி அகெயின் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த மூமெண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.